அஸ்ஸலாமு அலைக்கம். எங்களோடய சேனல் பேரும் ஆசாலி தான். நம்ம வீட்டு சமையலை சமைச்சிட்ருக்குறோம். எங்கள் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நேரம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஏன் கடலை சட்னி பார்க்குறோம் அப்படின்னா, கடலை சட்னி வந்து சில பேருக்கு பிடிக்காது, இந்த மாதிரி செஞ்சோம்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து தேங்காய் கடலை எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் வந்து அரை மூடியும் ஒரு கப்பு பொட்டு கடலை எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம வந்து என்ன டிப்ஸாக சேர்த்துருக்கோம் அப்படின்னா, இஞ்சி வந்து சேர்த்துருக்கோம். இஞ்சி போட்டோம்னா நல்லா ஜீரணாகும், நல்லா வாசத்தை கொடுக்கும். அதுக்காக வந்து நம்ம சேர்த்துருக்கோம். பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, மல்லித்தலை சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கூடி வரும். இதோடு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதெல்லாம் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் அப்புறம் தாளிச்சிக்கலாம். ஆசாலியோட வீட்டு சமையலை சமைக்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து சட்னி அரைச்சிட்டோம், மிக்ஸி ஜாரில் போட்டு வடை சட்டி அடுப்பில் வச்சிட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிக்கிச்சு. இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். தாளிச்சு கொட்டினா தான் நல்லா வாசமாக இருக்கும். சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.